அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷான சோள கருதில் சோளக்கூழ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போது சோளத்தையெல்லாம் உதுத்து வச்சுருக்கிறேன். ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கையால் உதுக்க லேட்டாச்சுன்னா கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். உன்னையும் நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதை மாதிரி கத்தியை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துருச்சு. இதை அரைச்சிட்டு இப்போ நல்லா நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வடிதட்டியில் வடிகட்டி நம்ம பால் எடுத்துக்கலாம். ரெண்டாவது தடவை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கணும். சோளத்தை அரைச்சிட்டு பால் தனியாக எடுத்துட்டேன். சக்கை எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சி தூக்கி போட்டுருங்க. இப்போது இந்த பால் எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அதுக்கு தகுந்த அளவு நம்ம தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இந்த பால் அதில் ஊற்றி நம்ம கிண்டு கூழ் மாதிரி கிண்டணும். தண்ணி வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுக்கணும். இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலை இதில் ஊற்றி நல்லா கிண்டணும். தண்ணி இப்போ கொதி வந்துருச்சு. நான் எடுத்து வச்சுக்கிற பாலை இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இதை இப்போது நம்ம கை விடாமல் கிண்டணும். கட்டி விழுகாமல் இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் தண்ணி வத்துறதுக்கு நேரம் ஆகும். அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு நம்ம கை விடாமல் இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் திக்னஸ் வந்துருக்குது. இப்போ கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் திக்காயிருக்கு. நம்ம ஊரில் காஞ்ச சோளம் கிடைக்கும், அதில் செய்வாங்க. இங்கே அது கிடைக்கல, அதனால நான் ஃப்ரெஷ் சோளத்தில் செய்வேன். இப்போ தண்ணி கொஞ்சம் நல்லா வத்திருக்குது. இன்னும் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் நம்ம ட்ரேயில் இதை ஊற்றிடலாம். கூழ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு ட்ரேயில் மாற்றிடலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். சோள குழிப்பு நல்லா ஆறிடுச்சு. இது கூட தேங்காய் பழம் சர்க்கரையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.